உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேர்களே, உலக எங்கிலும் பிறவி பறவை வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, சோதிடம் இந்த மானுடம் வெல்வதற்கு உடல் ரீதியான நோய்கள் பற்றி கூறக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நிகழ்ச்சி. இந்த மிக முக்கியத்துவமான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் உலகமெங்கிலும் போய் சேருவதற்கு தாள தாமதமாகும். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் அவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஒரு பாட்டு போடுறான், சினிமா பாட்டு, 40 லட்சம் பேர் பார்க்குறாங்க. கரெக்டாக வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு வாரத்தில் 40 லட்சம் பேர். அதே நேரத்தில் நாம் வந்து உடல் ரீதியாக வரக்கூடிய நோய்களுக்கு ஒரு விழிப்புணர்வான நிகழ்ச்சியை போடுறோம். ஒரு 4000 பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போவோம். விருச்சிக ராசியினுடைய நோய்கள். விருச்சிக ராசியை நமது முன்னோர்கள் கால புருஷனுக்கு கரெக்டாக 8ஆம் ராசி ஆக கொண்டு வந்திருக்காங்க. அந்த 8ஆம் ராசியாக வரக்கூடிய இடம் எது என்ன அப்படின்னா, இந்த பாருங்க, கரெக்டாக வந்து இந்த இடுப்பு பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை, ஒரு குழந்தையை பெறுவதற்கு அந்த கரெக்டான பார்ட் அப்படிங்கிறது கர்ப்பப்பை. ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஜனநேந்திர உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய இடமும், அதே மாதிரி நம் உடலில் இருக்கக்கூடிய கிட்னி, இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம் அந்த விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் அப்படிங்கிறது வாத பித்த கபத்தில் பித்தம் சார்ந்த நோய்க்கு அதிபதியாக இருக்கிறார். அதனால தான் விருச்சிக ராசிக்கார பெண்கள் அல்லது ஆண்கள் இவங்களும் அதிகமாக டென்ஷன் ஆகுறாங்க, அதிகமாக கோபம் அடைவாங்க, பிடிவாதம் அதிகமாக இருக்கும். இதனால வந்து அந்த பித்தம் வந்து அந்த இடத்துல வெளிப்படுது. நிறைய பார்த்துருப்பீங்கள விருச்சிக ராசி எப்படி டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு. அதே மாதிரி அந்த கர்ப்பப்பை கோளாறுகள் பொதுவாக லக்னத்தை வச்சு சொல்லும்போது தான் இன்னும் புரியும். இப்போ நம்ம ராசியினுடைய நோய்களை கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கே இந்த நோய் வருமா அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. அந்த அது என்ன பார்க்குங்கிறத சொல்கிறோம். மிதுன லக்னமாக எடுக்க வேண்டும். அப்போ லக்ன பதிவில் சொல்கிறேன், மிதுன லக்னத்துக்கு எந்த பார்ட்டு 6ஆம் பாவகமாக வருகிறது, விருச்சிக ராசி. மிதுன லக்னத்தில் பிறந்த ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு யூட்ரஸ் வயசான காலத்தில் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுவாங்க அந்த தசாபுதிகள் நடக்கும் பொழுது. அதே மாதிரி ஆண்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்கா, அப்போ என்னுடைய அண்ணனே இருக்கான் மிதுன லக்னம், அவங்களுக்கு பாருங்கள் ஏதாவது பச்சளை வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, அது ஒரு டைம் கரைச்சாச்சு மறுபடியும் இது வளர்ந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அவனுக்கு லக்னம் மிதுனம் 6ஆம் பாவகம். அது மாதிரி இந்த ராசி 6ஆம் பாவகமாக வச்சு உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் புரியும். இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் உங்களுடைய ராசிமானம் கால புருஷனுக்கு எந்த வீடு, அதுதான் முதல் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்க. மேச ராசி வீடியோவில் சொல்லியிருப்பேன், மேசந்தான் தலை, அதுக்கப்புறம் கழுத்து அப்படின்னு ஒன்று ஒன்றா வரும்பொழுது துலாம் ராசி, நேத்தி பேசணும் அடி வயிறு. இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த கிட்னி இருக்கக்கூடிய பகுதி, அதே மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பை, ஆண்களுக்கு ஜனநேந்திர உறுப்புகள். அப்போ என்ன ஆயிடுது, வரக்கூடிய நோய்கள்லாம் எது சார்ந்ததாக இருக்கலாம் என்று நாம் அனுமானிப்போம். கிட்னி ஸ்டோன், ஒரு சிலருக்கு கிட்னி செயலிழக்கக்கூடிய சூழல், அதெல்லாம் ரொம்ப இன்னும் அனலைஸ் பண்ணணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் பெண்களுக்கு இருக்கும். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், இந்த மிதுன லக்னமாக வரும்பொழுது இந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பை கோளாறு ஏதாவது நீர்க்கட்டிகள், ஆமாங்க சார் இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம், எப்படி பாருங்க. அதே மாதிரி அந்த கருத்தரிக்கக்கூடிய கருக்குழாய், அதில் ஏதாவது அடைப்புகள் இருக்கிறதா சார், இது வந்து பொதுவாக கர்ப்பப்பை நோய்கள். 10 நிமிஷம் வீடியோ எவ்வளோ நேரம் பேசணுமேனு விவரித்து பேசிக்கிட்டு இருக்கேன், நாளே வார்த்தையில் முடிச்சிடலாம். அது கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் பெண்களுக்கு வரும். அது எவ்வளோ எத்தனை விதங்கள் இருக்குது, அது அந்த கர்ப்பப்பை பலவீனம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும், குழந்தை பாக்கிய பிரச்சனை, IVF, அதே மாதிரி டெஸ்ட் டியூப் பேபின்னு எவ்வளோ இருக்குல்ல, இதெல்லாம் விவரித்து நம்ம பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றோம். அப்போ என்ன காரணம்னா, அந்த 6 அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன லக்னத்துக்கு 6ஆம் பாவமாக வந்ததுன்னா ஆண்களாக இருந்தால் கிட்னி ஸ்டோன் இருக்கும், எடுத்தீங்களான்னா ஆமாங்க சார் வந்துச்சு இப்போ பரவாயில்ல
அது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது கோளாறு இருக்கு. ஆமாங்க சார், மாதவிடாய சுழற்சி கோளாறு அல்லது 2 மாதங்கள் 3 மாதங்கள் நல்ல ஆயுர்வேத மருந்துகளை போய் பாருங்க, நல்ல உணவுகளை எடுத்துக்கங்க, இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க. அந்த காலத்தில் சோதிடர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, உடம்புக்கு நோய்க்கும் ஒரு தீர்வு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதான் வாத பித்த கபம்னு நாடியை பிரிச்சிருக்கிறாங்க. நாடி பொருத்தம்னு ஒன்று இருக்கு, பார்சுவ நாடி, வாத நாடி, இந்த மாதிரி சிலேத்தும நாடின்னு அந்த நாடி பொருத்தம் கூட ஒரு காலத்தில் இருந்திருக்கு, இப்போ அது இல்லை. அது மாதிரி எதுக்கு நாடி பொருத்தம் பார்க்குற, ரெண்டு உடம்பும் எப்படிப்பட்ட உடம்பு, இதுக்கும் கர்ப்பப்பை கோளாறு, இதுவும் கர்ப்பப்பை கோளாறு, இதுவும் வந்துட்டு கிட்னி பிரச்சனை, இப்படி கொண்டு போய் சேர்க்கலாமா, சேர்க்கக்கூடாது. அதனால ரெண்டு துலாம் ராசி ஒன்றா சேர்க்கும், அதுக்கு தான் வந்து ஒரே ராசிக்காரர்களையே சேர்க்கறது இல்லை, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான உபாதைகள்னால இருப்பாங்க. ரெண்டு துலாம் கொண்டு சேர்த்து வச்சோம்னா ஆண் பெண், ஆணுக்கும் வயிற்று வலி, பெண்ணுக்கும் மாதவிடாய் கோளாறு, இப்படிலாம் இருக்கும். அதனால நம் முன்னோர்கள் சும்மாவா சொன்னார்கள், அகக்கண் கொண்டு ஆய்வு செய்து பார்க்க வேண்டும், புறக்கண் கொண்டு பார்த்தல் கூடாது. இன்றைக்கு நாம் என்ன தேவை, என்ன கேட்குறோம், இந்த வருஷம் ராகுக்கேது பயிற்சி ஆகுது, ஏதாவது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, இப்படியே தான் கேட்குறாங்க எல்லாரும். உங்களுடைய பேசிக்கலி நீங்கள் யார், நீங்கள் ஏன் பிறந்தீர்கள், எதற்கு பிறந்தீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி நோய்கள் வரும், விருச்சிக ராசியினுடைய மைனஸ் என்ன பிளஸ் என்ன, ஏற்கனவே நிறைய இனியவை 40 எல்லாம் பேசியிருக்கேன், போய் பாருங்க. பார்க்காதவங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் மீ யுவர் PDF ஓல்டு வீடியோன்னு போடுங்க, ஒரு 900 வீடியோ இருக்கும், பாருங்க எல்லாத்தையும். நிறைய விஷயங்கள் இந்த மானுட சமுதாயத்திற்கு எமது பட்டறிவில் பற்றிய விஷய ஞானங்களை கொண்டு கற்றவை வந்துட்டு கற்றவை கற்றபின் கற்பிக்கப்படும். உங்களுக்கு நான் இப்போ கற்றுக்கிட்டேன், மறுபடியும் உங்ககிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், இதை மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன். தொலைநோக்கு பார்வையோடு இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஆண்களாக இருந்தால் ஜனநேந்திர உறுப்புகள் பிரச்சனைகள் வரும் அல்லது வரலாம், அல்லது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், இவ்வளவுதான் சரிங்களா. ஒரு சிலருக்கு வந்து அந்த ப்ரீமெச்சூர்டு எஜாகுலேஷன்ஸ் இது மாதிரியான ட்ரபிள்ஸ் வரலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டிசைர், அந்த டிசைர் எல்லாமே வராமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்துட்டு நோய்கள், VD மாதிரியான சில நோய்கள், தவறான சில செயற்கைகள் மூலமாக வரக்கூடிய நோய்கள் வரலாம். இதெல்லாம் நிறைய ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆய்வு. இதெல்லாம் நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், பல விஷயங்கள் போர்டில் போட்டு சொல்ல முடியாது. ஜாதகங்கள் வரும்போது பார்த்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன், அவங்களால காப்பாற்றி விட்டுருக்கேன், அதெல்லாம் நம்ம இதில் போட முடியாது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் வரக்கூடிய நோய்கள், நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பை வளர்ச்சி குறைவு, இப்படி இது சார்ந்த நோய்கள் வரலாம். அதனால் சத்தான ஆகாரங்கள், நல்ல யோகாசனங்கள், இதெல்லாம் யோகாசனங்கள் மூலம் சரி செய்யக்கூடிய விஷயங்கள். பெண்களுடைய கர்ப்பப்பை பிரச்சனைகள்லாம் யோகாசனங்களில் சரி செய்யலாம். ஆண்களுக்கு அதே மாதிரி சுக்கலம் சார்ந்த நோய்களுக்கு யோகாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஏன்னா இது வந்து செவ்வாயினுடைய அதிபதி செவ்வாய் பித்தம், அதனால் டென்ஷன் கோபம், உடனே எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு ஒரு பரபரப்பு படபடப்பு, இதனால தான் அந்த நோய்கள் வந்து அதிகமாகும். எப்போவுமே நோய்கள் வந்து சர்க்கரை நோய் இருக்குல்ல, அது ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கா, பணக்கார நோய், பணக்காரனுக்கு ஏன் அந்த சர்க்கரை நோய் அன்றைக்கு வந்தது, பணம் 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 போய் பணம் சம்பாதிச்சுட்டு வரணும், இல்லைன்னா அவனுக்கு டென்ஷன் கோபம் பதட்டம். எத்தனையோ நமக்கு தேவை என்ன, 4 பேருக்கு 4 கார் தேவை, 100 கார் வாங்கி அடுக்கி வைக்கிறதுக்கு 3 மாடிக்கு பார்க்கிங் கட்டினாலாம் இருக்கான், அவனுக்கு என்ன இடம்புறான், ப்ரெஷர் டென்ஷனாக. நோய்கள் என்பதும் நம் உடல் ரீதியான ஒரு டென்ஷனும் பரபரப்பும் வேகமும் நம்முடைய வாதபித்த சிலேத்தும நாடிகளை சமன் செய்யாமல் பல, அது வந்து தாறுமாறாக அது எந்திரிக்கும் பொழுது, தாறுமாறாக செயல்படும் பொழுது நோய் தாக்கங்கள் அதிகமாகிறது. இதையெல்லாம் நன்கு புரிந்து கொண்டு விட்டாலே இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கணும் கண்ட்ரோலாக, நமக்கு என்ன தேவை அது போர்டில் எழுதி டைரியில் எழுதி அதை சம்பாதிச்சு அதை எப்படியெல்லாம் நம்ம செலவு செய்யணும், இப்படி இருந்தாலே போ. அவங்க தகப்பனார் நல்லா சம்பாதிச்சு பையன் அதை கண்டபடி செலவு செய்கிறான் பாருங்க, அப்போ ஒரு நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறார். நெஞ்சு வலி எங்கேருந்து வருது, மகனால் வருது. ஏன், கஷ்டப்பட்டு இவர் சம்பாதிச்சதை அவன் பொறுப்பு இல்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்போ நோய் வந்துருச்சா, அப்போ இதுக்கு என்ன பரிகாரம், மகனை வளர்க்கக்கூடிய விதம், சிறு வயதிலிருந்து நான் 8 அடி பாய்ந்தால் நீ 11 அடி பாய வேண்டும், நான் செய்யும் தவறை நீ செய்யக்கூடாது, நான் இந்த அளவுக்கு என் உடல்நிலை வந்தது காரணம் நான் முறையான உடற்பயிற்சி செய்யாதனால நீ செய்யி, எப்படி பாருங்க, அழகாக எடுத்து சொன்னோம்னாலே
வருங்கால தலைமுறையினர் வருங்கால சமுதாயத்தை ஒரு நல்ல சமுதாயமாக நாம் மாற்றி அமைக்க முடியும். என்னுடைய நோக்கம் எல்லாம் சோதனத்தை எடுத்துக்கொண்டால் ஜோசியத்தை என் ஜாதகத்தெல்லாம் போய் சிறு வயசுல பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு உருப்படாத ஜாதகம்னு சொன்னாலாம் இருக்காங்க. இது உருப்படாது, உயிர் வாழ்றதுலே அர்த்தம் இல்லைன்னு என்ன சொல்றாங்க. இது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா மாறுபட்டு சிந்திச்சு கோணத்தில் நான் பேசுறத ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் முற்றிலும் மாறுபட்ட நிலையில் நீங்கள் சொல்வது இருக்குதுங்கிறாங்களோ இதுதான். என் ஜாதகத்தை வேணால் ஒரு நாள் போர்டில் போடுறேன், உலகமே தெரிஞ்சுங்க. அது ஒன்றுத்துக்கும் விளங்காத ஜாதகம். ஆனால் இன்னைக்கு நான் எத்தனை பேர் குழந்தைகளுக்கே கிட்டத்தட்ட 3000 குழந்தைகளுக்கு பேர் சூட்டியிருக்கேன். எத்தனை நிறுவனங்கள், ஐஏஎஸ் அதே மாதிரி டாக்டர்ஸ் எத்தனை பேரை உருவாக்கியிருக்கோம். அப்போ ஏன் என் ஜாதகம் வீணாக போச்சு? அந்த ஆள் சொன்னது வந்து ஒன்றே ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஜோசியர் என்னென்னா, எனக்கு பயன்படாத ஜாதகம் என்று நான் அதை எடுத்துக்கொண்டு அதை மற்றவர்களுக்காகவே பயன்படுத்தட்டுமே. அவர் கேட்குறாரு, சார் 3000 ரூபா சார் ஒரு நாளைக்கு ஃபீஸு, நீங்கள் ஏன் சார் சும்மா சொல்லி கொடுக்குறீங்க ஜோசியத்தை அப்படிங்கிறாரு. நான் தான் உங்களுக்கு பயன்படக்கூடியவனாக இருக்கிறேன்ல. அதனால் கற்றவை கற்பிப்போம். அது வந்து நாம் இறந்த பின்னும் யாருக்கு கற்பித்தோமோ அவர் மூலமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். இது என்னுடைய நோக்கம். அதனால் இந்த ஜனநேந்திர உறுப்புகள் பிரச்சனை, கர்ப்பப்பை கோளாறு, கிட்னி, கிட்னியில் ஸ்டோன் வர்றது, கிட்னி பிரச்சனைகள், கிட்னி மாத்துறது, இதெல்லாம் எந்த பார்ட் அப்படின்னாக்கா விருச்சிங்க. உடனே விருச்சிக ராசிக்காரங்க பூரா, ஐயோ சார் என்னுடைய கிட்னியை மாற்றணுமா? கேட்கக்கூடாதுங்க. உங்களுடைய தலையிலிருந்து நீங்கள் என்ன பார்ட்டுங்கிறத மட்டும் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். சரியா, அடுத்த நிகழ்ச்சியில் வந்து என்ன செய்வோம், பாவக ரீதியாக விளக்குவோம். சரி, நாளை காலையில் தனுசு ராசிக்காரர்கள் காலையில் 7:25 வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றிய நம்ம ஆய்வு செய்வோம். நாளைக்கு காலையில் அவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் வருங்கிறத பார்ப்போம். நிகழ்ச்சி பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எழுதுங்க. என்றும் உங்களுடைய வாழ்வியல் ஆலோசகராகவும் சோதிட ஆசானாகவும் இருப்போம் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.